சாதி, இனம், மொழி என்கிற வரையறைகளை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓங்கி ஒழிக்கும் குரலாய் ஒழித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். மக்கள் ஏற்றம் பெற்றிட தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர். இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மாபெரும் மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வடநாட்டு பெரியார் என்று அனைவராலும் போற்றி புகழப்பட்டும் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்றும் அண்ணல் அம்பேத்கர் என்றும் அனைவராலும் அழைக்கப்பட்டவர். பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியாரின் பேரன்புக்கு பாத்திரமான புரட்சியாளர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள். மத்திய பிரதேச மாநிலத்தில் 14/4/1891 ராம்ஜி மாலோஜி சத்பால் பீமாபாய் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்திருந்ததால் படிக்கின்ற பள்ளியிலே தனிமைப்படுத்தப்பட்டதும் அவர் சென்ற பயணங்களின் போது புறக்கணிக்கப்பட்டதும் கல்லூரி படிப்பின் போது சாதியின் பெயரால் பல எண்ணற்ற கொடுமைகளால் அவமானப்படுத்தப்பட்டார். தீண்டாமை, சாதிய பாகுபாடு, வருணாசிரம கொள்கை இவை முற்றிலும் வேறறுக்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதி பூண்டிருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் கிடைத்திட வேண்டும் என்பதற்காக பட்டியல் சாதி மக்களுக்கென கழகம் ஒன்றை தொடங்கினார். லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் குறித்த முக்கிய விவாதங்களில் தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டுமென அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தினார். இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சர், இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கும் ஆணையத்திற்கு தலைவர், பொருளாதாரம், அரசியல், வரலாறு, தத்துவம், சட்டம் ஆகிய துறைகளில் பாண்டித்தியம், ஆசிரியர், இதழாளர், எழுத்தாளர், சமூக நீதி பேச்சாளர் என பன்முகம் கொண்டவர். அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் முன்மொழியப்பட்ட இந்திய அரசியலமைப்பு மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்றுவியலாளர், இந்திய அரசியலமைப்பினை நன்கு அறிந்தவருமான கிரான் வில்லா ஆஸ்டினால் பாராட்ட பெற்றவர். தனது வாழ்நாளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தனது அயராத உழைப்பால் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து 1990 இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தமிழ் மொழியின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அளவற்ற பற்றும் பாசமும் கொண்டிருந்தார். தமிழ் மொழியானது தமிழகத்துக்கு மட்டுமின்றி இந்தியா முழுமைக்குமான மொழி என்று பெருமையோடு குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலேயே முதன்முறையாக அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் சென்னை அடையாறில் 10/6/2000 அன்று ₹4 crore செலவில் அம்பேத்கர் மணி மண்டபம் என பல திட்டங்களை நிறைவேற்றி அண்ணலுக்கு தமிழக அரசு பெருமை சேர்த்துள்ளது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளான April 14 சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது.